நிறைய பேருக்கு லக்ஸூரியஸான விஷயங்களை யூஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்குங்க. அந்த விதத்தில் இந்தியாவில் மக்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்க லக்ஸூரியஸ் ப்ராடக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான். ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா கூட அதை இஎம்ஐ போட்டாவது வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மென்டாலிட்டி இந்தியாவில் நிறையவே இருக்குதுங்க. அதனாலே ஆப்பிள் தன்னோட ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமை மும்பையில் ஓப்பன் பண்ணாங்க. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ கரண்ட்டாக ஆப்பிள் தன்னோட 14 சீரீஸில் இருக்காங்க அப்படின்றது தெரியும். 14 இருக்குது, 14 ப்ரோ இருக்குது, 14 ப்ரோ மேக்ஸ் இருக்குது, 14 சீரீஸ் வரைக்கும் இப்போ இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்ததாக ஆப்பிள் வந்து அவங்களோட 15 சீரீஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கடைசியாக ரிலீஸ் ஆன 3 சீரீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து டிசைனில் எந்த சேஞ்சுமே இல்லை. டிசைனில் வந்து 13 அப்புறம் தான் கேமராவை வந்து அதோட பேசிக் மாடலில் தான் வந்து கேமராவை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்களே தவிர்த்த அதோட ஃப்ளாக்ஷிப் மாடல்ஸில் வந்து எதுவுமே வந்து பெருசாக சேஞ்ச் பண்ணலை. அது ஆப்பிள் யூசர்ஸ்க்கு கொஞ்சம் ஏமாற்றமாகவே தான் இருந்தது. ஆனால் இப்போ 15 வந்து நிறைய மேஜர் சேஞ்சஸ் இன் டிசைன்லையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் முடிவு எடுத்திருக்காங்களா. அதில் சில சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைடில் வால்யூம் பட்டன், லாக் பட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட் பண்ணுறதுக்கான பட்டனும் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஆக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அவங்களோட கேமராவோட பொசிஷன்ஸையும் கொஞ்சம் மாற்றலாம், அப்புறம் கேமராவோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்களா. இன்னும் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் ஆப்பிளோட இந்த 15 சீரீஸில் வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.